சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். வணக்கம்ப்பா, இப்போ உங்க பாட்டி பேசுறேன். இப்ப நான் கொள்ளுல குழம்பு வச்சு காட்ட போறேன். அது இந்த சீசனுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுப்பா. பாருங்க, 100 கிராம் கொள்ளு எடுத்து ஒரு 7 மணி நேரம் ஊற வச்சிருப்பேன். ஒரு 10 மணி நேரம் துணியில இந்த துணியில கட்டி வச்சேன். கட்டி வைக்கவும் இந்த முளைச்சிருச்சு. முளைக்கட்டின தானியத்துல வந்து சாதாரண தானியத்தை விட முளைக்கட்டிட்டா 300 மடங்கு சக்தி அதுல ஜாஸ்தி ஆகுதுன்னு சொல்றாங்க. அதனால நான் முளைக்கட்டி, அந்த காலத்துல எல்லாம் எல்லா பயிரும் முளைக்கட்டி தான் யூஸ் பண்ணுவாங்க, ஈஸியா செரிமானமும் ஆகும். அதுக்காக வேண்டி நான் முளைக்கட்டி வச்சிருக்கேன். இதுல வந்து நான் ஃபுல்லா வேக வச்சிருவேன். வேக வச்சுட்டு பாதி எடுத்து வச்சிருவேன். இந்த குழம்புக்கு பாதி 50 கிராம் இது போதும் எங்களுக்கு. அதனால பாதிய அவிச்சு சுண்டலை எடுத்து வச்சுக்குவேன். எடுத்து பசங்களுக்கு, சின்ன பசங்களுக்கு சாப்பிட கொடுத்துருவோம். இது காஞ்ச மிளகா 5 வச்சிருக்கேப்பா. இந்த மல்லி தனியா அது 1/2 டீஸ்பூன் வச்சிருக்கேப்பா. வெங்காயம், சின்ன வெங்காயம் அது 15 வச்சிருக்கேன். 2 தக்காளி, கொஞ்சம் பூண்டு பல்லு, தேங்காய் சில்லு, இந்த பாருங்க 1/2 சில்லு அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். புளி 1 சின்ன எலுமிச்சை மிளகா, குட்டி எலுமிச்சை மிளகா வச்சிருக்கேன். மிளகு, சீரகம், சோம்பு, கொஞ்சமா வெந்தயம். இது மஞ்சள் வீட்டில் இருந்துச்சு, அதனால இடிச்சு வச்சிருக்கேன். மஞ்சள் பொடியை கூட போட்டுக்கலாம். இடிச்சு வச்சிருக்கேன், நான் மிக்சியில போடும் போது அரைஞ்சுக்கிறோம். அதனால மஞ்சளை, திவளதண்டி மஞ்சளை நான் இடிச்சு வச்சிருக்கேன். இதெல்லாம் இப்ப நான் வதக்கி அரைச்சு காட்டுவேப்பா. இதை வேக வைக்கணும். இப்ப இத வேக வைக்கணும். நல்லா மூங்குற அளவுக்கு தண்ணியை ஊற்றி, இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாதுப்பா. தண்ணியை அதுக்கு குழம்புகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு வைக்கிறதுக்கு தண்ணியில சத்தெல்லாம் இறங்கும், தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஆவி வரந்த வெயிட் போடுவேன். வெயிட் போட்டு 1 விசில் 2 விசில் கூட வந்த பிறகு நம்ம இறக்கலாம். நான் வேக வச்சு காட்டுறேன். அடுத்து இதெல்லாம் வதக்கி காட்டுறேப்பா. சுட்டி வச்சாச்சுப்பா. கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊத்தி இதெல்லாம் வதக்கிடுவோம். இந்த புளிய முத எண்ணெயில போட்டு எடுத்துருவோம். இந்த புளியும் தான் நம்ம சேர்த்து அரைக்க போறோம். எண்ணெயில போட்டு சுட்டு எடுத்துருவோம். அப்புறம் பிச்சு போட்டு நம்ம அரைச்சுக்கலாம். அடுப்ப குறைச்சு வச்சுக்குவோம். முத அந்த மல்லிய போட்டுருவோம். அப்புறம் வெங்காயத்தை போட்டுருவோம். மிளகாய் போட்டுருவோம். இந்த எடுத்து வச்சிருக்க அத்தனை எடுத்து போட்டுருவோம். இது பூண்டும் தேங்காய் சில்லும் வதக்க வேண்டாம், அப்படியே பச்சையா வச்சு அரைச்சுக்கலாம். தக்காளிய போட்டு கொஞ்சம் 2 வாரம் வதக்கலாம். ஒரு விசில் வந்துருச்சு, இன்னொரு விசில் வரவும் ஆஃப் பண்ணிக்கலாம். இத கொஞ்சம் பேன் காத்துல வச்சு ஆற வச்சிட்டு வரேன். இந்த அடுப்பு ஆஃப் பண்றேன். 2 விசில் வந்தாச்சு, ஆஃப் பண்ணியாச்சு. இத நான் ஆற வச்சுட்டு உங்களுக்கு அரைச்சு காட்டுறேப்பா. ஆவி அடங்கிருச்சுப்பா, எடுத்துடலாம். இத பாத்தீங்களா, எந்திரிச்சுப்பா.
வெந்துருச்சு. இப்ப இந்த தண்ணிய இப்படி வடிகட்டிட்டு இந்த தண்ணி யூஸ் பண்ணுவோம். நம்ம குழம்புக்கு தான் ஊத்த போறோம், பத்தலன்னா தண்ணி ஊத்திக்கலாம். இத வந்து ஆற வச்சு காட்டுறேன், அதுக்குள்ள இதை அரைச்சுக்கலாம். இதையும் அரைக்கணும், இத ஆற வச்சு காட்டுறேன். இப்ப இந்த வதக்கி வச்சது எல்லாத்தையும் போட்டு அரைச்சிடலாம்ப்பா. நல்லா நைஸா அரைக்கணும். இந்த சோம்பு, சீரகம், மிளகு, பூண்டு எல்லாம் போடுறது செரிமானத்துக்கு நல்லது, மிளகெல்லாம் சளிக்கு நல்லது. அதனால நம்ம முக்கியமா இந்த பனிகாலம் மழை காலத்துக்கு இதை கட்டாயம் சேர்த்தே ஆகணும்ப்பா. இப்ப நல்லா நைஸா அரைஞ்சிருச்சுப்பா. அப்படியே வாசம் கம கம கமன்னு வருதுப்பா. இந்த எல்லா பொருளும் சேர்த்து அப்படி ஒரு வாசம் வருது. இத நானு அடுப்புல வச்சுட்டு காட்டுறேன். இது அடுப்புல வச்சிடலாம்ப்பா. கொள்ளு தண்ணியும் கூட ஊத்தலாம். கொள்ளு தண்ணிய பூரா ஊத்தியாச்சுப்பா. இந்த கொள்ள போட்டு வலுவலுன்னு அரைக்க கூடாது, அரையும் குறையுமா அரைக்கணும். ஒன்னு ரெண்டா. இப்ப ஒன்னும் பாதியுமா அரைச்சாச்சுப்பா. சும்மா போட்டு ஒரு ரெண்டு சுத்து சுத்தணும்னா சரியா போகும் மிக்சியில. இப்ப இதையும் நம்ம கலந்துக்கலாம். களி ஊத்திக்கலாம். திக்னஸ் பார்த்து வேணுங்கிற அளவுக்கு கெட்டியா வேணா கெட்டியா வச்சுக்கோங்க, தண்ணியா தான் வேணுமா தண்ணியா வச்சுக்கோங்க. இப்ப இது சப்பாத்திக்கு, இட்லிக்கு, பூரிக்கு, சாதத்துக்கு எல்லாம் வச்சுக்கலாம். சப்பாத்திக்குனா இந்த அளவு போதும்ப்பா. இட்லி தோசைக்குனா கூட இந்த அளவு போதும். சோறுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியா இருக்கணும். பார்த்து உங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி ஊற்றிக்கோங்க. இதுல நான் இப்ப உப்பு போடுறேன். உப்பு அவங்கவுங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் இந்த அளவு போடுறேன். அவங்கவுங்களுக்கு உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்கப்பா. இது கொதிக்கட்டும். கொதிக்கவும் நான் பக்கத்தடுப்புல தாளிச்சு ஊத்திடுவேன். தாளிச்சு ஊத்திட்டு கொதிச்சிடும், அப்படியே அமைத்திடலாம். இப்போ சட்டி காஞ்சிச்சு, இதில் தாளிச்சிருவோம். எண்ணெய் ஒரு டீஸ்பூன், ஒன்றரை டீஸ்பூன் கூட இருக்காது, ஒரு டீஸ்பூன் தான் இருக்கும். ஊத்திருக்கேன் போதும். இதுக்கு கடுகு கொஞ்சம் போட்டாச்சு. கடுகு நல்லா வெடிக்கணும்ப்பா, அப்புறம் தான் உளுந்த போடணும். உளுந்து போட்டாச்சு. இது வந்து ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயத்தை நான் நறுக்கி வச்சிருக்கேன். அதை போட்டு நல்லா இதுதான் நல்லா வாசம் கொடுக்கும். நல்லா பொன் நிறமா சிவக்கிற வரைக்கும், பொன் கலர்ல நல்லா வதங்கி சிவக்கிற வரைக்கும் நம்ம வதக்கணும்ப்பா. குழம்பு காஞ்சிருச்சுப்பா. இப்ப இத நானு இறக்கி வச்சிடறேன். இறக்கி வச்சுட்டு நம்ம தாளிச்சிடலாம். இறக்கி வச்சாச்சு. இப்ப கொஞ்சம் கொத்தமல்லி இலைய நம்ம அதுல கிள்ளி போட்டுடலாம். இந்த நாட்டுக்கோழி குழம்பு மாதிரி இருப்பா. கிராமத்துல வச்சா எப்படி இருக்கும் நாட்டுக்கோழி குழம்பு? அந்த டேஸ்ட்ல இருக்கும்.
தாளிச்சது. வெங்காயம் கலர் மாறிடுச்சு, இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். அந்த வெங்காயம் கொஞ்ச நேரமா வதங்கி போட்டாலே ஒரு தனி டேஸ்ட் பா. நம்ம அரையும் குறையுமா வதக்கி போடக்கூடாது. இந்த இப்ப மாறிடுச்சா, இப்ப கருவேப்பிலை போட்டு போதும்ப்பா. அடுப்ப ஆஃப் பண்ணிடலாம். இப்ப கொள்ளு பயிர் குழம்பு ரெடி. கொள்ளு குழம்பு ரெடி ஆயிடுச்சுப்பா. இது வந்து நம்ம பனிகாலம் மழை காலம் இந்த குளிர்ச்சியா இருக்கிறதுனால சேர்த்துக்கலாம். இது வந்து அந்த காலத்துல எல்லாம் குதிரைகளுக்கு கால் நல்லா பலமா இருக்கட்டும், போய் ரேஸ் குதிரை இந்த வண்டி குதிரை வண்டிகளுக்குலாம் அந்த குதிரைகளுக்கெல்லாம் அவிச்சு அவிச்சு கொடுப்பாங்க, அந்த கொள்ளு அவிச்சு கொடுப்பாங்க. அப்பதான் அதுக்கு காலுக்கு நல்லா ஸ்ட்ரென்த் கிடைக்குமாமா. அதனால அப்படி அவிச்சு கொடுப்பாங்க. நம்மளும் இப்படி சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு காலுக்கு நல்லா நடக்கிற காலு தானே எல்லாம் உடம்பெல்லாம் தாங்குது, அதனால நம்மளுக்கு நல்லது. ஆனா வெயில் காலத்துல சேர்த்தா ரொம்ப ஜூடு கஷ்டம். இப்ப பனிகால மழை காலத்துல ஜலதோஷம் சளி பிடிக்கிறது நெஞ்சு சளி இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. நம்ம எப்படி இதெல்லாம் வாரம் ரெண்டு தடவை வச்சு இந்த பனிகாலம் மழை காலத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்ப்பா. அவிச்சு சுண்டலாவும் சாப்பிடலாம். அப்புறம் இந்த நான் ஏற்கனவே காட்டியிருக்கேன், தொக்கு பண்ணி ரசம் பண்ணி அந்த தண்ணியில வந்து ரசம் கொள்ளு ரசம் வச்சு காட்டியிருக்கேன். அப்படின்னா செஞ்சு இது வித விதமா வேற வேற மாதிரி எல்லாம் செய்யலாம். கொள்ளுல புட்டு செய்யலாம், எல்லாம் செய்யலாம். நான் ஒன்னா செஞ்சு காட்டுறேன். இப்ப நீங்க இதை மாதிரி செஞ்சு இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எதுக்குனாலும் வச்சு நீங்க இது யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நாட்டுக்கோழி குழம்பு கிராமத்துல வைப்பாங்கல்லப்பா, அந்த மாதிரி இருக்கு டேஸ்ட். அதனால இப்படி சாப்பிட்டு இப்படி செஞ்சு நீங்க நல்லா சந்தோஷமா இருங்க, வாழ்க வளமுடன். சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.